வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். சக்தி வீட்டு சமையலில்ங்க இன்றைக்கி சாய்பாகாலனி மன்றத்தில்ங்க நவராத்திரி விழாவை பார்க்கலாம் வாங்க. பாருங்கங்க இன்றைக்கி வந்துங்க அம்மாவுக்கு வந்துங்க சரஸ்வதி தேவி அலங்காரங்க. இன்றைக்கி வந்துங்க இளைஞர் அணி பூசைங்க, ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்க பாருங்க அம்மா எவ்வளோ அலங்காரத்தில் அழகாக சூப்பராக இருக்காங்க. பாருங்க பாருங்கங்க இன்றைக்கி வந்து இப்போ குங்குமம் போட போகிறாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்காகவும் மன்ற தலைவர் பாருங்கள் எல்லாத்துக்காகவும் வேண்டுறாங்க. பாருங்கள் இதங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வந்து உடனே கோயிலில் வந்துங்க மன்ற தலைவர் எல்லாரையும் வேண்ட சொல்லுவாங்க. கூட்டு பிரார்த்தனை தியானத்தில் வந்துங்க கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் வேண்டி அவங்களுக்கு நல்லாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருங்க. இப்போ வந்து புதன்கிழமையோட நவராத்திரி பூசை முடியுதுங்க. நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாங்க. வெள்ளி செவ்வாய் வாரத்தில் ரெண்டு நாள் கோயிலில் வழிபாடு இருக்குதுங்க. அம்மாவை வந்து கும்பிட்டுங்க. அந்த திருஷ்டியில் வந்து நீங்கள் நின்று போனீங்கன்னு வைங்க. திருஷ்டியில் நின்றோம்னா நம்மளுக்கு வந்து கண்ணேறு நாவேறு ஏவல் உள்ளி செய்வனை எந்த கோளாறுமே இல்லாமல் அப்படியே இருந்தாலும் கூட அம்மா அடித்து துரத்தி விட்டுருவாங்க. அதை துரத்தி விட்டு நமக்கு நல்லதே நடக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெள்ளி செவ்வாயெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து அம்மா கோயிலில் சாமியை கும்பிட்டு ஓம் வளர்ந்தாய் கொற்றிவோம், ஓம் துணிவரு நீயே கொற்றிவோம், ஓம் காராக வருவாய் கொற்றிவோம், ஓம் கல்யாண மனமே கொற்றிவோம், ஓம் மூலமே முதலே கொற்றிவோம், ஓம் முனை தீபாவளி காமிக்கிற பார்க்கலாம் வாங்க. பாருங்க வேலில் வருங்க அம்மா எப்படி இருக்கான்னு. சூலாயுதம்மா நீங்கள் எப்போ வந்தாலுங்க நீங்கள் வெள்ளி செவ்வாய் வரும்போதுங்க நீங்கள் இளமுச்சம்பளம் ரெண்டு வாங்கிட்டு வாங்க. வந்து அம்மாக்கிட்ட சூலத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன குறையோ அதெல்லாம் சொல்லி அம்மாவோடைய சூலத்தில் குத்துங்க. அது அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இலுமிச்சம்பளம் வந்து அம்மாவோட பாதத்தில் வச்சு வாங்கிட்டு போங்க. அதை கொண்டு போய் உங்கள் பீரோவில் கல்லா பாருங்கங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.